வீங்களா போட்டோம்னா டக்குன்னு அடிக்கல கையில இருக்கிற கட்டைக்கு பாருங்க நம்பி கொண்டு போகலாம் போனீங்கன்னா அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் மீனை. ஸோ ஆனால் வந்து கன்ஃபார்மா மீன் மாட்டோம் எப்படி பாருங்க இதெல்லாம் பாறை எங்க இருக்குதோ தமிழ்ல வந்து அது பாறை மீன் சொல்லுவாங்க. எதுக்கு பாறை மீன் சொல்றாங்க தெரியுமா? பாறை எங்க இருக்குதோ நேச்சுரலான பாறை எங்க இருக்குதோ அங்கே வந்து கரெக்டாக பிடிக்கும். அங்கே ஜிடி இருக்கு பாறை இருக்கிற இடத்துல நீங்கள் இதை போட்டி எடுத்தா கண்டிப்பாக மாட்டு கண்டிப்பாக வந்து மாட்டு. ஓகே, பாறை இல்லாத இடத்துல ஜிடி பிடிக்க முடியாது. அவசியமாக பிடிக்கும். கடலை செட் பண்ணுறது வந்து சும்மா செட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பார்க்கணும் எங்கே வந்து மீன் இருக்குது, எந்த மீன் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுதான். லொக்கேஷன் பார்த்து போனேன், லொக்கேஷன் பார்த்து போகணும். இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாடுன்னு வைங்களேன், கோவளத்தில் பிடிக்கலாம் சரியா, அதுக்கப்புறம் வந்து இங்கே பிடிக்கலாம், சென்னை பீச்சில் பிடிக்கலாம். இப்போ நம்ம துபாயில் இருக்கோம், இப்போ நம்ம துபாயில் எங்கே துபாயில் வந்து ஜிடி மாட்டாரு ஜிடி மாட்டாஸ்தான் அது கிட்ட நான் பிடிச்சிக்கிறேன், ரெண்டு மூணு ஜிடி பிடிச்சிக்கிறேன். பட் வந்து வாலி நோக்கம், வாலி நோக்கத்தில் போனேன்னா சரியான சைஸ் பாப்பர் பார்த்தீங்களா, முரட்டு பாப்பர். இது வந்து 140 கிராம் வருது. ஸோ இந்தியன் மணி வந்து ஒரு 3000-4000 வரும். ஆனால் வந்து கன்ஃபார்மாக மீன் மாட்டோம் எப்படி பாருங்க. இதெல்லாம் வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் எது எதுக்கு சம்மந்தப்பட்டது? இதெல்லாம் போட்டு போட் ஃபிஷிங். நம்ம இதெல்லாம் வந்து போட்லேருந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, நார்மலாக வந்து ட்ராக் பண்ண முடியாது. விமானம் எப்படி இருந்து விமானம் எப்படி இருந்து 197 ரூபா போட்டுக்கிறாங்க. ஸோ இந்தியன் மணி 200 ரூபாண்டா வந்து இந்த ஒரு இது வந்து இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்கும்? 5000 ரூபா, 5000 ருபீஸ் இந்தியா, சும்மா வேற லெவலாக இருக்கு. ஃபஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இது வந்து ப்ளூ வாட்ரு வந்து டேரா இதே வந்து நீங்க லோக்கல் 50 ரூபா கட்ட வாங்கி போறீங்க, இது கட்டன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகே, சும்மா ஒரு 20 ரூபா கட்டையே வாங்கி போடுறீங்க, பெயிண்டிங் இல்ல ஒண்ணும் இல்ல, மீன் வந்து மீன் இதை பார்த்தா மீனுக்கு வந்து வாய் அட்ராக்ட் ஆகி வரணும். ஆமா, வாய் ஊறணும்னு சக்குன்னு வந்து முடியும். இப்ப நம்ம கண்டிப்பா வந்து அப்ப யாச்சி எடுத்துட்டு தான் நம்ம போகணும் அப்படி சொல்றீங்க. இது வந்து பெரிய போட்ல தான் இருக்கும், பின்னாடி இழுத்துட்டு போறோம். ட்ரோலிங் பண்ணி தான் இது பிடிப்பாங்க. இந்த கட்டை இருக்கு பாருங்களேன், இந்த கட்டை இந்த சைஸ் தான் வந்து பாருங்க எப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம தூண்டிலே வீசலாம், ஃபிஷிங் ராட்ல செட் பண்ணி நம்ம வீசலாம். இதெல்லாம் வந்து சூப்பராக வந்து பாருங்க 81 தரம் போட்டு 100 தரம். ஸோ 2500 ரூபா சைனிங் இருக்குது, சரியான சைனிங் சூப்பர். போட்டோம்னா அடிங்க மீன், போட்டோம்னா கண்டிப்பாக கண்டிப்பாக சும்மா போட்டிக்காக பெரிய மீன் வந்து கண்டிப்பாக. ஆமாம், சரியான ஒரு மேட்டரான இது பாருங்க. டைகர் 96 பாருங்க, டைகர் எப்படி இருக்குது. டைகர் புள்ளி சேப்பில் எங்களுக்கு எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி சைனிங் கண்டிப்பா வேணும்னு நீங்க சொல்றியா? கட்டாய சைனிங் வேணும், கட்டாய. இந்த மாதிரி ட்ரைனிங் இது நீங்க சொல்லி தான் ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி கட்டாய கிடைக்காது. தெரியாது, ஓபன் சொல்றேன். ப்ளூ வாட்டர் வந்து இருக்குது ஃபுஜராவில், நீங்க ஆர்டர் பண்ணா கொரியர் பண்ணுவாங்க. ஓகேயா, நல்ல சீப்பான பிரைஸ்ல இருக்கு. ஆனா இது கட்டாய, இதை போடுங்க. இந்த மாதிரி சைனிங்கான கட்டாய் உடனே வந்து உங்களுக்கு வந்து பாறை மீன் ஜிடி திருவாளி வந்து சக்குன்னு பிடிக்கும், கட்டாயம் பிடிக்கும் கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, ஸோ இது எல்லாம் கட்டாய பாருங்க, நல்ல டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு. இது பாருங்க, அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் மீனை. சோ இப்ப நீங்க சொல்றீங்க இதுக்கு நமக்கு வந்து இது தேவையில்லை, ராட் தேவையா? இது கண்டிப்பா ராடு தேவை, ராடு வந்து இதுதான் சின்ன கட்டை, சின்னது. ஏன்னா நீங்க பெரிய கட்டையை வச்சு ராட்ல கட்டி வீசினா ராடு உடஞ்சிருங்க, கெப்பாசிட்டி இல்லை. ஸோ மக்களே வாங்க, வந்து இந்த கடைக்கு வாங்க, விசிட் பண்ணுங்க. போட் ஆசிட்ல ப்ளூ வாட்டர் சரியா, சரியான கடை. ஃபுஜரால ஒரு கடை இருக்குது, வாங்க, கட்டாயம் நல்ல ரிசல்ட் இருக்குது மக்களே. வாங்க, ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இங்கே என்னென்ன சாமான் எல்லாம் இருக்குதோ மேக்ஸிமம் நான் உங்களுக்கு நான் எல்லாம் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் மக்களே.